back to my channel Have Fun Learnings. So இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கெமிஸ்ட்ரி. அதுல 5th டாபிக் மேட்டர் அண்ட் இட்ஸ் நேச்சர்ல என்னென்ன பாசிபிள் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஓவராலா ஒரு 6th, 7th அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்ஸ்ல இருந்து கன்சாலிடேட்டடாக சம் க்வெஸ்சன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் சயின்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் கிறிஸ்டலைசேஷன்? ஸோ கிறிஸ்டலைசேஷன்னா என்னென்னா, ஸோ காப்பர் சல்ஃபேட் வந்து கிறிஸ்டல்ஸாக இருக்கும்போது வாட்டரில் நம்ம வந்து டிசால்வ் பண்ணோம்னா எகெயின் வந்து கிறிஸ்டல்ஸாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி அந்த காப்பர் சல்ஃபேட் டிசல்யூட் ஆகிறது தான் வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து அதோட சொல்யூஷன்லேருந்தே நமக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கிறிஸ்டலைசேஷன். ஸோ எப்படி ஒரு கிறிஸ்டல்ஸ் வந்து தண்ணியில் டிசால்வ் பண்ணி எகெயின் நமக்கு கிறிஸ்டல்ஸ் கிடைக்குதோ அதுதான் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் சப்ளிமேஷன்? ஸோ சப்ளிமேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சாலிடை டைரெக்டாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து சப்ளிமேஷன். ஸோ கேம்ஃபர் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். லைக் எப்படி ஒரு கேம்ஃபர், அதாவது அந்த கற்பூரத்தை பற்ற வைக்கும்போது அது டைரெக்டாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ அதுதான் வந்து சப்ளிமேஷன். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், சேஞ்சஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் வந்து சாலிடாக இருக்கும்போது எப்படி ஐஸாக இருக்கும், அண்ட் கேஸாக எப்படி மாறும், மெல்ட் பண்ணால் எப்படி லிக்விடாக மாறும், எகெயின் அந்த லிக்விட் எவாப்ரேட் ஆகி கேஸாக மாறும், கேஸ் எகெயின் கண்டென்சேட் ஆகி லிக்விடாக மாறும். ஸோ இது வந்து இந்த சைக்கிளோதோட பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த ப்ராசஸில் சாலிடு லிக்விடாக மாறுது, லிக்விடு கேஸாக மாறுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் இவாப்ரேஷன்? ஸோ இவாப்ரேஷன்னா லிக்விடை வந்து டைரெக்டாக வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா கேஸாக மாறிடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இவாப்ரேஷன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டென்சேஷன். ஸோ வேப்பர் வந்து எகெயின் கூல் பண்ணி லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரது தான் கண்டென்சேஷன். ஸோ இந்த இவாப்ரேஷனும் கண்டென்சேஷனும் வந்து ஆப்போசிட் ப்ராசஸ். ஸோ அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மெல்ட்டிங். ஸோ மெல்ட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, சாலிடை வந்து லிக்விடாக மாற்றுறது தான், ஹீட் பண்ணி லிக்விடாக மாற்றுறது தான் வந்து மெல்ட்டிங். லைக் ஐஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீசிங். ஃப்ரீசிங்கிறது என்னென்னா, வாட்டர் வந்து 0 டிகிரி செல்சியஸில் வந்து கூல் பண்ணோம் அப்படின்னா ஐஸாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீசிங். ஸோ இது எல்லாமே டெர்மினாலஜிஸ் தான், இது வந்து என்னென்ன அர்த்தம்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சுங்கிறது என்னென்னா, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸில் நடக்கிற சேஞ்ச் வந்து அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும், பட் கெமிக்கல் காம்போசிஷனை மாற்றாது. ஸோ அப்படி ஏற்படுற சேஞ்ச் தான் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் ரஸ்டிங்? ஸோ ரஸ்டிங்னா நமக்கு தெரியும், அயன் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு அயன் ஆப்ஜெக்ட் லைக் ஒரு போல்ட்டோ இல்லை ஒரு அயன் ராடோ ஓப்பன் ஏரில் வந்து இல்லை ஒரு ரெயினில் வச்சோம் அப்படின்னா அது மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி டெபாசிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகிற லேயர் தான் வந்து நம்ம ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து ரஸ்டிங். ஸோ ரஸ்டிங்னாலே நமக்கு அயன் ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் வந்து ரஸ்ட். அந்த ரஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாய்ஸ்சர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாய்ஸ்சர் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி அதனால் ஃபார்ம் ஆகிற ஒரு ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடு, அந்த அயன் ஆக்சைடு தான் நம்ம ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ரஸ்ட்டுங்கிறது என்னென்னா அயன் ஆக்சைடு, இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர்ஸில் இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, ரஸ்ட்டுங்கிறது அயன் ஆக்சைடு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபார் விச் வீ கேன் கிவ் பேர்னிங் ஆஃப் கேண்டில் ஆஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ பேர்னிங் ஆஃப் கேண்டில் அப்படிங்கிறது கெமிக்கல் சேஞ்சுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த வேக்ஸ் மாலிகுல்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டர் மாலிகுல்ஸாகவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வந்து நமக்கு எந்த சேஞ்சும் இல்லை, பட் கெமிக்கல் ஸ்டேட்டில் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால இது வந்து பேர்னிங் ஆஃப் கேண்டில் வந்து கெமிக்கல் சேஞ்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள். Which is responsible for bright colors, aroma and flavor of many fruits and vegetables. So, aroma அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது வந்து ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், அந்த ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ்னால தான் எப்போவுமே வந்து அரோமா கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து பிரைட் கலர்ஸ், அரோமா, ஃப்ளேவர் அதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ்லேயும் ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இதனால் வந்து இட் வில் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அண்ட் சர்டன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர். ஸோ இந்த அரோமா வந்து என்னென்ன இதோட ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மெலானின். ஸோ மெலானின் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து ப்ரௌன் ஆகிடும். ஸோ இது வந்து என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ஃப்ரூட்டில் இருக்க அந்த ஃபினாலிக் காம்பவுண்ட் வந்து ஆக்சிஜன் இந்த ஏர் கூட ரியாக்ட் ஆகிறதுனால தான் வந்து இப்படி ஆகுது. ஸோ இந்த ஃபினாலிக் காம்பவுண்ட்னால வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி ஒரு ப்ரௌன் பிக்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து மெலானின். ஸோ வை டிட் அயன் பில்லர் பிகம் ஃபேமஸ்? ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபேக்ட் ஃபெயில் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ குதிப் மினார் அப்படிங்கிறது ஒரு அயன் பில்லர் தான், பட் இதை கட்டினது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1600 இயர்ஸ் ஏகோ, பட் இன்றைக்கு வரைக்கும் அது ரஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல, பிகாஸ் அவங்க பில்ட் பண்ணியிருக்க அந்த அயனோட டைப் அப்படி. ஸோ இவ்வளோ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஆகி அது வந்து ரஸ்ட் ஆகாமையே இருக்குது. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் தேன் 6000 கேஜி. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைலில் கொடுத்துருக்க ஒரு டேட்டா. நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள், வாட் இஸ் ஆசிட்? ஸோ ஆசிட்ங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம கர்டு, லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், வினிகர் இதுலெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு சோர் டேஸ்ட் வரும். ஸோ இந்த சோர் டேஸ்ட் எதனால் வருது அப்படின்னா, அதில் வந்து சம் ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல் நேச்சர் ஆஃப் அந்த சப்ஸ்டன்ஸோட கெமிக்கல் நேச்சர்லாம் பார்த்திங்கன்னா அசிடிக் தான். ஸோ இந்த ஆசிட் அப்படிங்கிறது வந்து ஒரு லாட்டின் வேர்டு அசிடஸ்லேருந்து வந்துச்சு. ஸோ அந்த அசிடஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சோர்னு அர்த்தம், ஒரு மாதிரி புளிப்பு அப்படின்ன ஒரு டேஸ்ட்டு தான் சோர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஆசிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இன்றைக்கி சொன்ன க்வெஷ்சன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூல் புக்ஸை எகைன் தேடி எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்ஸும் புக் படிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸில் க்வெஷ்சன்ஸாக படிக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த க்வெஷ்சன்ஸ்லாம் ஆன்சர்ஸ் மனசில் இருக்கும். ஸோ இது தவிர வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வீடியோஸ் வந்து வேறு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் போடணுங்கிற மாதிரி சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.